Hi friends, welcome to tutorjobs.com. நம்ம PHP ல அரேல யூஸ் பண்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரே டிஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 அரே வந்து நம்ம கம்பைன் பண்ணி அதில் இருக்க டிஃப்ரெண்ட் வேல்யூவை ஃபிஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த அரே டிஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதில் என்னென்னா, நம்ம இப்போ கம்பைன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வேரியபிளில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணி கம்பைன் பண்ணுறோம். அப்போ நமக்கு கம்பைன் பண்ணும்போது சேமாக இருக்க வேல்யூஸ் எல்லாம் அது விட்டுடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த அரே வந்து கால் பண்ணுறோமோ அதில் இருக்க டிஃப்ரெண்ட் வேல்யூ மட்டும்தான் நமக்கு ப்ரிண்ட் பண்ணும். இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நேம் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் அரே யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு 2 வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே சாம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் எண்டில் செமிகோலன். ஸோ கீழே 1 more வேரியபிள் name2 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சேம் அரே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வேரியபிள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். பட் இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சாம் அப்படிங்கிற வேல்யூ நான் காமனாக கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே டாம் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போது இங்கே ஒரு இன்னொரு நியூ வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் அரே அண்டர்ஸ்கோர் டிஃப் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இது தான். இப்போது இந்த ஆர்குமெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த 2 வேரியபிளையும் நம்ம கால் பண்ணிக்கலாம். name1, name2. இப்போ ஃபைனலாக print rல print அண்டர்ஸ்கோர் ஆர் நம்ம நேம் அப்படிங்கிற வேரியபிளை இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம name1 அப்படிங்கிற வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கோம், 2 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். name2 2 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து 2 வேல்யூ காமனாக இருக்குது. இது அரே டிஃப் அப்படிங்கிறதுனால என்னாகும், காமனாக இருக்க வேல்யூ அது விட்டுடும். பட் இங்கே வந்து இந்த 2 வேல்யூ ப்ரிண்ட் ஆகாது. இதில் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிளில் அரேயில் இருக்க அந்த வேல்யூ மட்டும்தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் அந்த பேஜை நீங்கள் இங்கே லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ராம் அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வேரியபிளில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ ராம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட்டு தான் டாம் அப்படிங்கிறது வருது. ஸோ நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த ராம் அப்படிங்கிற வேல்யூ இங்கே ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அரே டிஃப் அப்படிங்கிற இந்த இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 2 அல்லது எத்தனை அரே இருந்தாலும் அதில் காமனாக இருக்க வேல்யூஸ் எல்லாம் விட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேல்யூ, அதுவும் ஃபர்ஸ்ட்டாக இருக்க வேல்யூ மட்டும்தான் அது ஃபெச் பண்ணும். அந்த மாதிரி ஃபெச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அரே டிஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ். ரிமைனிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.